இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, த வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் நேயர்களே, அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் தமிழ் சேவை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். 30 நிமிடங்களுக்கான இந்த ஒலிபரப்பானது குடும்ப நல செய்திகளையும், சிறுவருக்கான கருத்துள்ள கதைகளையும், ஆன்மீக வளர்ச்சிக்கான ஆண்டவரின் அருளுரைகளையும் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. நிகழ்ச்சிகளை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். தம்பி தங்கைகளே, இது உங்களுடைய கதை நேரம். கதை கேட்க ஓடிவாங்க. இதோ இந்த இனிய கீதத்தை தொடர்ந்து கதை ஒன்று கேட்டு பயனடையுங்கள். இந்த நாவில் புது பாட்டு என்ற நேசு தருகிறான். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு என்ற நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாடு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு என்ற நேசு தருகிறார். அன்பான குழந்தைகளே, கதைக்காக ஆவலோடு இருக்கின்றீர்களா? உங்களுக்காக அருமையான கதையை நான் சொல்லப் போகின்றேன். கவனமாய் கேளுங்கள். ஒரு ஊர்ல ரெண்டு மனுஷனுங்க வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்க ரெண்டு பேருமே வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கினாங்க. அப்போ வீடு கட்டணும்னா சாதாரணமா நல்லா என்ன பண்ணோம், ஆழமா பள்ளம் தோண்டணும். அது மட்டும் இல்லாம நல்ல கல்லு கருங்கல் கொண்டு வந்து பவுண்டேஷன் போடுவாங்க, பாயான்னு சொல்லுவாங்க, பவுண்டேஷன் போடுவாங்க. இப்படி உறுதியாக என்ன செய்யணும், அதை கட்டணும். நல்ல கல்லுங்களை வச்சு கட்டணும். ஒருத்தர் என்ன பண்றான், நல்ல ஆழமா பள்ளம் தோண்டுறான். பள்ளம் தோண்டி நல்ல கருங்கல்ல வாங்கின்னு வந்து என்ன பண்றான், உறுதியா பவுண்டேஷன் போடுறான். கண்ணும் கருத்துமா சிமெண்ட் போட்டு அந்த கல்லுல நல்லா ஸ்ட்ராங்கா என்ன செய்யறான், பவுண்டேஷன் போடுறான். இப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க, வீடு கட்டும் போது காங்கிரீட் போடுறாங்க. மிகவும் உறுதியா அந்த அஸ்திவாரத்தை அமைக்கிறாங்க. அப்பதான் வீடு எப்படி இருக்கும், உறுதியா இருக்கும். இல்லாட்டி வீடு டொமு டொமு டொமுன்னு இன்று ஒழுந்துடும். ஒரு இடிச்சா போதும், என்னாயிடும், தபுக்குன்னு கூரை இடிஞ்சு உள்ள கொட்டிக்கும். நம்ம எல்லாம் என்ன ஆயிடுவோம், செத்து போயிடுவோம். அப்ப ரெண்டு பேருமே ஒன்ன ஆரம்பிக்கிறாங்க. உன்னர்த்தான் பாருங்க, அவன் ஆழமாவ பள்ளம் தோண்டல, லேசா ரொம்ப சோம்பேறி. அவன் லேசா என்ன பண்ண,
அப்படி 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 கொஞ்சமா பள்ளம் தோண்டான், கல்லுங்களை கொண்டாந்தான். சிமெண்ட் போட்டு கட்டுறது பதிலு சேத கலக்கி ஃபவுண்டேஷன் போட்டான். அது உறுதியாவே இல்லை, மேலேயே கொஞ்சம் பள்ளம் அப்படி தோண்டிட்டு ஒரு ரெண்டு கல்லு வச்சுன்னா பண்ணிட்டான். ரெண்டு வருஷம் கல்லுல ஃபவுண்டேஷன் போட்டான். இந்த பக்கத்து ஃபவுண்டேஷனுக்காக சொன்னா, நண்பா இப்படி ஃபவுண்டேஷன் போடாத, நான் பாரு சிமெண்ட்டு ஜல்லி அப்புறம் மணல் எல்லாம் போட்டு நல்ல கருங்கல்ல கொண்டு வந்து மிகுந்த ஆழத்துல ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறேன். நானும் இந்த ஃபவுண்டேஷன் மேல இந்த அஸ்திவாரத்து மேல ரெண்டு மூணு வீடு கூட கட்டலாம், அது ஒண்ணுமே ஆகாது, நீ இப்படி போட்டிருக்கிறியே இது சரியில்லை, மாத்தி போடு நண்பா அப்படின்னாக்கா, அடவுடு நண்பா என்ன ஆயிட போகுது, ஒண்ணுமே ஆகாது, ஆன காலத்துக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு மிகவும் அசால்ட்டா இருந்துட்டான். இவன் ஒரு முறை சொல்லி பார்த்தான், அவன் கேட்கல. ரெண்டு முறை சொல்லி பார்த்தான், கேட்கல. இவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொல்லி பார்த்தாங்க, அப்பா ஏன்பா நல்ல ஒரு அஸ்திவாரம் போட்டதுதானே, ஏன் இப்படி லேசா போட்டு அடப்போமா, ஒன்னும் ஆகாது, அஸ்திவாரம் சரியா போடாக்கிட்டு என்ன ஒண்ணுமே என்ன குடி முழுகிட்டுதான் அப்படின்னு கேர்லெஸ்ஸா இருந்துடுறான். சரின்னு ரெண்டு பேரும் வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. செங்கல்கள்லாம் வந்துடுச்சு, மணல் எல்லாம் வந்துடுச்சு. இந்த நல்ல உறுதியா ஃபவுண்டேஷன் போட்டான் பாருங்க, அவன் நல்லா அழகா வீடு கட்டுறான். இவனுக்கு அவனை பார்த்து போறேன் ஆயிடுச்சு, நீ நான் இப்படி அழகா வீடு கட்டுவியா, நீ உன் வீடு கட்டுறதுக்கு லட்ச லட்சமா பணம் செலவு பண்ற, ஆனா நானு பணம் செலவு இல்லாம கஷ்டம் இல்லாம என்ன பண்ண போறேன், சொகுசா கம்மி பணத்திலேயே வீடை கட்டி முடிக்கிறேன் பார் உன்னு போலவே அப்படின்ட்டு என்ன பண்றான், சரியாவே என்ன பண்றது இல்ல, சிமெண்ட்டை போடுறது இல்ல, நிறைய மணல கலந்துடுறான், எல்லாமே அடாவோடையா கட்டுறாங்க. வேலைக்காரர் சொல்றான், இந்த மாதிரி எல்லாம் கம்மி கம்மியா கட்டுங்கப்பா, ஜாஸ்தி சிமெண்ட் எல்லாம் கூட கலக்காதீங்க, விலை இவ்வளோ ஆயிடும், பணம் ஜாஸ்தி ஆயிட்டு ரொம்ப சிக்கனமா கட்டுறான் வீட்டை கூட. ஆனா அத உறுதியா கற்பாறு போல ஃபவுண்டேஷன் போட்டு வீடு கட்டினான் இல்லையா, அவன் வீட்டை காட்டிலும் இந்த மணல் போல இருக்கதான் அஸ்தி பாரத்துல வீடு கட்டுறான் பாருங்க, அவன் வீடு ரொம்ப அழகாக தான். ஏன்னா வெளியில வந்து அப்படியாக ஒரு வெளி பூச்சா என்ன பண்ணிக்கிறான், அதுக்கு அழகான அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறான். பாக்குறவங்களுக்கு இந்த வீட்டை காட்டிலும் இந்த உறுதி அஸ்திபாரம் போட்டானே அந்த வீட்டை காட்டிலும் இவன் வீடு ரொம்ப நல்லா தெரிஞ்சு, சரின்னு வீடெல்லாம் கட்டி முடிச்சாங்கப்பா, பெயிண்ட் எல்லாம் அடிச்சாச்சு, இப்ப அடுத்து என்ன செய்ய போறாங்க, அந்த வீட்டுக்கு கொடுத்துன்னு வர போறாங்க. சரி, ரெண்டு பேருமே ஒரே நாள்ல வீடு திறப்பு விழாவை கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாட்டம் எல்லாம் முடியுது, வீட்டுக்கு எல்லாரும் சாமான்ல கொண்டு வந்து கொடுத்துன்னு எறியறாங்க. கொஞ்ச நாள் நல்லாவே வாழ்ந்துட்டு வராங்க. இவனுக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம், அவன் பாரு லட்ச லட்சமா பணத்தை செலவு பண்ணி வீடை இப்படி அசிங்கமா கட்டி வச்சிருக்கலாம், நானு கம்மி பணத்துல இன்னும் அழகாக்குது பாரு, தூரத்துல இருந்து பார்த்தா என் வீடு அப்படியே பல 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 கண்ணாடி மாறிக்குது அப்படின்னு கேவலமா பேசுவானா. ஆனாலும் உறுதியான அஸ்திபாரத்து மேல வீடு கட்டினானே அவன் மறுபேச்சு சொல்ல மாட்டான், அவன் என்னன்னா சொல்லட்டும், நம்ம வீடு என்னைக்குமே அழியாது, ஏன்னா நம்ம கற்பாறைய போல பாறை மேல வீடு கட்டின எப்படி இருக்கும் அத போல அஸ்திபாரம் போட்டு உறுதியா கட்டிருக்கிறோம், அவன் என்னென்ன சொல்லும் போட்டன்னு காதலே போட்டுக்க மாட்டானான். மழைக்காலம் வந்துச்சான், மழை வந்து அந்த இடத்துல மிகவும் பயங்கரமா வருமா, இடி மழை, அப்படியே இடி எப்படி இருக்கும், டமால் டமால் டமால்னு வெடி வெடிக்கிற மாதிரி அடிக்கும் இல்லையா, ஆட்டு மாம்பு அப்படி சத்தம் வர அந்த மாதிரி படபடபடபடன்னு வெடி வெடிக்கும். அப்போ இடி இட்ச உடனே அவன் வீடு அங்கங்க சிறலாம் ஓட்ட விழுந்துச்சான். அடுத்த நாள் மழையான மழை தொடர்ந்து, மழை காலத்துல சில நேரத்துல நாலு நாள் தொடர்ந்து மழை வரும், அஞ்சு நாள் தொடர்ந்து மழை அடிக்கும். இப்போ நீங்க டிவியில கூட பாத்துருக்கீங்க, மழையினால அதிகம் வெள்ளம் வந்துச்சு, ஊரெல்லாம் அச்சுன்னு போயிடுச்சு எல்லாம் பேசிக்கிறாங்க தானே, அதே போல ஜோரா மழை அடிக்குது அடிக்குது அடிக்குது. இந்த உறுதியா அஸ்திபாரம் போட்டு கண்ணும் கருத்துமா பணம் செலவு பண்ணி கட்டினா பாருங்க, அவன் வீடு ஒண்ணுமே ஆகல, பணம் செலவு பண்ணாம கம்மி பணத்துல அரையும் குறையுமா கட்டினா பாருங்க, அவன் வீடு
அதிகமான வெடி பொழுந்துச்சு. அது மட்டும் இல்ல, பயங்கரமான வெள்ளம் வருது. எங்க இருக்கிற தண்ணி எல்லாம் அச்சம் வருது. ஏன்னா அந்த இடத்துல புயல், புயல் வந்து சாதாரணமா நிக்காது. வேகமா புயல் ஜோர அச்சுன்னு வரும்பொழுது இவங்க வீடும் அச்சுன்னு போகுது. அந்த வீட்டோட கூட யாரும் போவாங்க, இவன் இவங்க மனைவி பிள்ளைங்க சாமானம் எல்லாமே அச்சுன்னு போகுது. அப்போ இவன் கத்தின்னு போறான், ஐயோ நான் இந்த வெள்ளத்துல அச்சுன்னு போறேனே, பணத்தெல்லாம் அள்ளி அள்ளி வச்சுனே, இது ஆத்தோட அச்சுன்னு போதே, நானு இந்த மாதிரி சோம்பேறி தானே பட்டுன்னு பணத்தை செலவு பண்ணாம நான் எல்லாம் என்ன பண்ண அதை சேர்த்து வச்சேன், ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா என் நிலைமைய பாருங்களேன், நான் ஆத்துல அச்சுன்னு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அச்சுன்னு போய் செத்துறான். இதையெல்லாம் நல்ல உறுதியா வீடு கட்டினா பாருங்க, அவன் பாறை மேல உட்காந்து பாத்துனுக்குறான். அப்போ இந்த நேரத்துல அவன் யோசிக்கிறான், எவ்வளவு பெருமையான பேச்சு பேசினான் பாத்தியா, ஆனா இன்னைக்கு அவன் அட்ரஸே இல்லாம அழிஞ்சிட்டான் அப்படின்னு. அன்பான சிறு பிள்ளைகளே, இந்த கதையை நீங்க கவனமா கேட்டீங்களா? இந்த கதையின் மூலமா நீங்கள் கற்றுக்கொள்ள பாடம் என்னன்னாக்கா, கண்மலையாகி கற்பாறையாகிய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மேல நீங்க என்ன பண்ணும், அஸ்திபாரம் போடணும். அஸ்திபாரம்னாக்கா நம்பிக்கை வைக்கணும். அவர் மேல உறுதியான நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்ம புயல போல அந்த மழையை போல வர்றதுதானே பிரச்சனை, அச்சுன்னு போவாது. அவர் மேல நம்பிக்கை வைக்க கட்டி என்ன ஆகும், நம்ம நிச்சயமா அந்த பிரச்சனைங்க நம்ம மூழ்கடிக்கும். அதனால அந்த உறுதியான கற்பாரியாகிய இயேசு கிறிஸ்து மேல நம்ம நம்பிக்கை வைத்து நாம் வாழ கற்றுக்கொள்ளலாம். குழந்தை செல்வங்களே, இந்த கதையை நீங்கள் விரும்பி கேட்டிருப்பீர்கள் என நம்புகின்றோம். கதையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட நல்ல பாடத்தை நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் வாழ்வில் வளம் பெறுவீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ. எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, பூனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்று பரிசுத்த வேதாமத்திலிருந்து நமக்கு தேவ செய்தியை கொண்டு வருபவர்கள் பரம தேவனின் ஊழியர் உதகர் தம்பிராஜ் அவர்கள். அதற்கு முன் இதோ ஓர் தெய்வீக பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம், கேட்டு மகிழ்வுறுங்கள். சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. நிலை திருப்பே
சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. அன்பார்ந்த வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஜப வீரர்களாக விசுவாச பெருமக்களாக விளங்க வேண்டும் என்று ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14:13 நாம் தியானிப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்கிறார். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு கிறிஸ்து இயேசு குறிக்கும் நிபந்தனைகளில் ஒன்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்பதுதான். எனக்கு என்ன தேவை என்று நான் கேட்கும் முன்னே ஆண்டவருக்கு தெரியுமே. பிறகு ஏன் ஜெபம் ஜெபம் என்று சொல்லி நேரத்தை வீணடிக்க வேண்டும்? அவருக்கு கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுப்பார். நாம் ஜெபிப்பதனாலேயா கொடுக்கின்றார் என்று தத்துவம் பேசுபவர்களை நாம் கண்டிருக்கிறோம். ஜெபம் செய்வது என்றால் அதில் அவர்களுக்கு எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லை என்று நினைக்கிறார்கள். அழுத பிள்ளைக்குத்தான் பால் என்ற முதுமொழியை கேட்டிருக்கிறோம். கேளுங்கள் தரப்படும், ஏதாகிலும் ஒன்று தேவைப்படும் என்றால் தானா நம்மளுடைய பெற்றோரிடம் பேசுகின்றோம்? இல்ல இல்ல, பெற்றோரிடம் பேசுவது நமது வாழ்க்கையில் ஒன்றர கலந்த ஓர் இன்ப உணர்வு. அது நம்முடைய உயிருடன் கலந்த பழக்கம். அதுபோல ஜெபிப்பது என்பது நம்முடைய பரமபிதாவிடம் அன்புடன் பேசி மகிழ்வது. நீங்கள் என் நாமத்தினாலே கேளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தாமே அறைக்கோவல் விடுகின்றார். ஜெபிக்கும்போது ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கும்படியாக இரண்டாவது நிபந்தனையை அவர் சொல்லுகிறார். முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் ஜெபியுங்கள். பாதி மனம் ஜெபத்திலும் உலக கவலைகளினாலும் சிற்றின்பங்களினாலும் சிதறியிருக்க ஜபிக்காதீர்கள். மனுஷனுடைய இருதயம் மிகவும் பொல்லாங்கானது. பெருமையும் பேராசையும் பொறாமையும் நிறைந்ததாகவே காணப்படுகின்றது. இது ஒரு பிறவி குணம். என் தாய் என்னை துர்க்குணத்திலே கற்பந்தரித்தாள் என்று புலம்புகிறார் ஒரு பக்தன். ஒருமனப்பட்டு ஜெபிப்பதே வெற்றியின் வாசலை திறக்கும் திறவுகோளாகும். கிறிஸ்துவின் சீடர்களுக்குள்ளே மானிட பிறவி கடுத்த துர்க்குணங்களாகிய பெருமை பொறாமை பேராசை முதலியன காணப்படுகின்றன. ஆனால் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் என்று அப்போஸ்தல் நடவடிக்கைகள் 2:1 நாம் வாசிக்கலாம். அதன் பிறகு யார் பெரியவன் யார் முதன்மையானவன் என்ற பேச்சுக்கே சீடர்களிடம் இல்லாமல் போயிற்று. ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துவதே அவர்களுடைய முழுமூச்சாயிருந்தது. எல்லாம் ஒருமனதோடு செய்யப்பட்டது. அந்த சமயத்தில் தான் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றார்கள். அபரிதமான வெற்றிகளை குவித்தார்கள். ஆச்சரியமான அனுபவங்களை அடைந்தார்கள். இந்த உலகத்தின் கடைசி காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு வெற்றியின் மீது வெற்றி தேவை. அதை அடைய ஒருமனப்பட்டு முழு மனதுடன் ஜெபிக்கும் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டொழிக்க வேண்டுமானால் ஒருமனதுடன் கூடிய ஜெபம்தான் தேவை. ஒருமனம் எங்கேயோ அங்கே நிச்சயம் வெற்றி உண்டு. மூன்றாவதாக, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:1 நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். செய்யும் ஜபத்திற்கு பதில்
உடனே கிடைக்கலாம். சில நேரங்களில் கால தாமதமும் ஆகலாம். ஆனால் நாம் சோர்வடையக்கூடாது. தொடர்ந்து விசுவாசத்துடன் ஜெபித்துக் கொண்டே இருப்போமானால் ஆண்டவருக்கு சித்தமான நேரத்தில் நமக்கு பதில் நிச்சயம் தருவார். ஜெபத்தில் சோர்ந்து போகுதல் ஆண்டவர் மீது சந்தேக உணர்வை உருவாக்கி அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்முடைய இதய கதவை பூட்டி வைத்துக் கொள்கிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் விசுவாசிகளின் ஜெபத்தை ஆண்டவர் அலட்சியம் செய்ய மாட்டார். வியாதியின் வேதனை அதிகரிக்கும் போது, கடன்காரர்களின் தொல்லைகள் நம்மை நெருக்கும் போது, வறுமையும் வெறுமையும் நமது வாழ்க்கையை வாட்டும் போது, குடும்ப பிரச்சனைகள் நம்மை நெருஞ்சி முள்போல் நாலா பக்கமும் நம்மை நெருக்கும் போதும் ஆவிக்குரிய வாழ்வில் அனல் குறைந்து போகிறது. ஜெப வாழ்க்கை சோர்வடைய ஆரம்பிக்கிறது. நமது விசுவாச பிடியில் ஒரு தளர்ச்சி ஏற்படுகின்றது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் தாமே நம்மை ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். ஹென்றி ஸ்டான்லி என்ற ஆப்பிரிக்க தேச கண்டுபிடிப்பாளர் சொன்னதை என்னுடைய நினைவிற்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஓர் புதிய இடத்தை கண்டுபிடிக்கும் என்னுடைய வேளையில் ஜெபம் என்னை பலப்படுத்தியது என்று அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது, என்னோடு வந்தவர்களில் ஜெபத்தை விசுவாசியாதவர்களை விட பல மடங்கு மனதளவிலும் ஆன்மீக காரியத்திலும் பலனடைந்தேன். ஜெபம் என்னுடைய கண்களை திறந்தது, என் அறிவை கூர்மையாக்கினது, அதோடு எனக்கு திட நம்பிக்கையும் தந்தது, எனக்கு என் வேளையில் மனமகிழ்ச்சியை தந்தது, 1500 மைல் தூரத்தை காட்டின் வழியாய் செல்ல எனக்கு உதவினது ஜெபம் என்கிறார். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது ஆத்மாவின் சத்துள்ள ஆகாரம் போன்றதாக இருக்கிறது. ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் உற்சாகமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுரை வழங்குகிறார். 4வதாக, நாம் ஜெபிக்கும் போது குறிப்பாக காரியங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். நாம் நமது ஜெபங்களுக்கு குறிப்பிட்ட பதில்களை பெற விரும்பினால் தெளிவான தனிப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். நமது ஜெபங்களில் பெரும்பாலானவை தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாடும் பொதுவான வேண்டுதல்களாகவே இருக்கின்றன. ஆனால் பயனளிக்கக்கூடிய ஊக்கமான ஜெபங்கள் குறிப்பான வேண்டுகோள்களை ஒருமுகப்படுத்தியவையாக இருக்க வேண்டும். நாம் குறிப்பான ஜெபங்களை ஏறெடுக்கும் போது குறிப்பிட்ட பதில்களுக்காக தேவனை துதிக்கும் வாய்ப்பை பெறுவோம். சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஓர் இளம் பெண் தீராத நோயினால் வாதிக்கப்பட்டு இறந்து போனாள். அவள் ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தாள். அவளுடைய தலையணியின் அடியில் 56 நபர்களின் பெயர்களை கொண்ட ஜெப விண்ணப்ப பட்டியல் ஒன்று இருந்ததை அவள் இறந்த பிறகு மக்கள் கண்டுபிடித்தார்கள். அவள் அந்த வேதனை நிறைந்த மரண படுக்கையில் இருந்த போதிலும் மற்றவர்களுக்காக பேர் சொல்லி அவர்களுடைய தேவைகளை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்த ஒரு பெண்மணியாக இருந்தாள். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற வானொலி அன்பர்களே, இது போன்ற விண்ணப்ப பட்டியலை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? ஜெபத்தில் மனந்திறந்து ஆண்டவரிடம் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருமனப்பட்டு கேளுங்கள், சோர்ந்து போகாமல் கேளுங்கள். குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபிக்க பழகுங்கள். நிச்சயமாக நம்முடைய ஜெபம் ஆசீர்வாதம் வெற்றி நிறைந்த ஒன்றாக இருக்கும். பதில் நிச்சயம் வரும். பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஜெபத்தை குறித்து இந்த நாளிலே எங்களுக்கு நீர் வழங்கின ஆலோசனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேளுங்கள் தரப்படும் என்று வாக்களித்த தேவன் வாக்கு மாறாத தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி தைரியத்தோடு கூட அந்த கிருபாசன தண்டையிலே ஓடி வர நீர் எங்களுக்கு உற்சாகத்தை தாரும். சத்திய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிறேன். ஒவ்வொரு வானொலி அன்பர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தாப்பனே, ஆமென். என்னுள்ளம் பலமாக தோனி கூறே
சந்திக்க பல்வேறு துன்பம் வந்தும் கத்தரன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. இன்று எங்களுடைய ஒளிபரப்பில் பங்கு பெற்ற உங்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சிகளினால் பயனடைந்திருப்பீர்கள் என நம்புகின்றோம். உங்களுடைய சுக நலன்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபத்துடன் எங்களுடைய ஜீவ ஜோதி நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இதே நேரம் இதே அலைவரிசையில் சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுபவர் திருமதி செல்வி. வணக்கம் நேயர்களே.